السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله رب العالمين. إلا بهلم بقول شيم الله سبحانه وتعالى ورونك ساندين سماد أنا من نبيل فرمان رسول الكريم صلى الله عليه وسلم ميدوم ولا خانيت مسلمين عند حد مها آمين. أغني ما أنا يا نذرمي سعودرة سعودرغلي إسلامي الله وآل ويندم إنرال إسرائيلك تندكارر சர்தார் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளை பின்பற்றுவது நம் மீது கட்டாய கடமையாக இருந்திருக்கின்றது. கட்டாய கடமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் வாழ்க்கையில் பேணி நடக்கின்ற போது வாழும் சிறக்கின்றது, நாமும் சிறப்பாக இருக்கின்றோம், மறுமைக்கு சொந்தக்காரர் ஆகின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கெட்ட பழக்கங்கள் இருக்கின்ற பொழுது அவைகளை தூர அப்புறப்படுத்திவிட வேண்டும். அந்த வகையிலே புகார் ஷெரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் ஒன்று, ஹதீசுடைய 5347 அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கின்றார்கள். என்ன விஷயம் என்றால், நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் சில விஷயங்களை, அவைகளை நாமும் வாழ்வில் தடுத்துக் கொள்வது நல்ல விஷயம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். என்ன விஷயம் என்றால், பச்சை குத்தி விடுபவனையும் பச்சை குத்தி கொள்பவனையும் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். சிலர்கள் பார்த்தால் சில அடையாளங்களுக்காக வேண்டியோ, சில துக்கங்களுக்காக வேண்டியோ, இல்லை சில தோல்விக்காக வேண்டியோ, சில பொருளை இழந்ததன் காரணமாகவோ, சில பொருள்களின் மீது ஆசைப்பட்டதன் காரணமாகவோ அவர்கள் பச்சை குத்தி கொள்கின்றார்கள். இதை பச்சை குத்தி விடுபவனையும் பச்சை குத்தி கொள்பவனையும் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று வட்டி பணத்திலிருந்து உண்பவனையும் வட்டி பணத்தை உண்ண வைப்பவனையும் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், வட்டி வாங்குவதும் ஹராம் என்றும் வட்டி கொடுப்பதும் ஹராம் என்றும் நமக்கு தெளிவாக தெரிந்து வருகின்றது. இரண்டுமே தடை செய்யப்பட்டிருக்கின்றது இஸ்லாமியுடைய மார்க்கத்தில். அதே போன்று நாய் விற்ற காசும் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். நாய்களை சிறு குட்டிகளாக எடுத்து வளர்த்து அவைகளை ஒரு பிஸ்னஸ் வியாபாரமாக நினைத்து அதை விற்பது தடை, அந்த விற்ற காசிலிருந்து நாம் சாப்பிடுவதும் தடை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று விபச்சாரி வருமானத்திலிருந்து சாப்பிடுவதும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கின்றது. சில பெண்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தவறான பாதையிலே ஹராமான வழியிலே சென்று விபச்சாரம் செய்து அதிலே அவர்கள் காசு பணங்களை திரட்டுகின்றார்கள். இந்த பணத்திலிருந்து நாம் சாப்பிடுவது, குடும்பத்தார்களுக்கு சாப்பிட வைப்பதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் முற்றிலுமாக தடை செய்திருக்கின்றது. இதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. மேலும் உருவப்படங்களை வரவதையும் தடுத்திருக்கின்றார்கள். உருவப்படங்களை வீட்டில் முன் மாட்டி வைப்பதையும் தடுத்திருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் நமக்கு இவ்வாறு காணப்படுகின்றது, எந்த வீட்டிலே உருவப்படங்கள் இருக்கின்றதோ அந்த வீட்டிலே கண்ணியமிக்க பரக்கத்து பொருந்திய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாகவும் நமக்கு காண கிடைக்கின்றது. ஆகையினால் இப்படிப்பட்ட தேவையில்லாத அனாச்சாரமான விஷயங்களை தவிர்த்து கொண்டு வாழ்க்கையில் நாம் சிலிசிலிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல பல காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நாம் இஸ்லாமியர்களாக இருக்க முடியும். இஸ்லாமியர்களாக இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு வெற்றிகள் கிடைக்கின்றன, நமக்கு கபருடைய அதாப் நீங்கின்றது, சோனம் கிடைக்கின்றன. நம் நோக்கம் இவ்வுலகத்திலே கஷ்டத்தை மேற்கொண்டு நன்மைகளை பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். ஆகையினால் இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொண்டு நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹுடைய சுன்னத்துகளை ஹயாத் ஆகக்கூடிய நல்ல உள்ளமுள்ளாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆக்கிரல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹதீஸுகளை நாம் பார்க்கின்ற போது, சிந்திக்கின்ற போது நமக்கெல்லாம் மிகப்பெரிய அது வெற்றி தரக்கூடிய ஹதீஸ்களாகவே காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஆலிம் பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல ஹதீஸ்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அமல்படுத்தக்கூடிய நல்லவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியவருனாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.